இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் பார்க்க போறோம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வர ஒரு வீடியோவும் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில இப்போ கிட்டத்தட்ட நாலு நாட்களுக்கு மேலே தீபம் இருக்கு இந்த கார்த்திகை தீபத்தின் போது ஒரு விஷயம் நடந்ததா சொல்கிறாங்க ஆனால் சிலர் இந்த வீடியோ ஏற்கனவே வெளியானது இந்த இடத்துல இருக்கிற சிவபெருமான் அப்போ இருந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவி வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிவபெருமான் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே அந்த மரத்துக்கடியில் இருக்கிறதா சொல்றாங்க இந்த கோவிலை பற்றின சிறப்புகள் பார்க்கறது கூட திருவண்ணாமலையில் நடந்த பல சுவாரஸ்ய வீடியோக்களும் இதோட நம்ம நினைச்சிருக்கோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பயங்கரமான விஷயங்கள் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்காத வீடியோஸ் எல்லாமே நாங்கள் இணைச்சி போட்டிருக்கோம் ஸோ வீடியோட நடுவில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா அதோட தகவலோட நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படி இருந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டன்லாம் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்மீக தகவல்கள் சிலருக்கு மட்டும் அதில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு அதில் நம்மளோட உற்சாகம் குடும்பத்தோடு நீங்களும் இணைந்து செயல்படலாம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நாலு நாட்களுக்கு மேலே அந்த தீபம் வந்து எரிஞ்சிட்ருக்கு அட மலையிலையும் விடாமல் இந்த தீபம் வந்து இருக்கு பல லட்சக்கணக்கானோர் அந்த கார்த்திகை தீபத்தின் போது நேரில் போய் பார்த்துருந்தாங்க நிறைய பேரால் அங்கே நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னு எல்லாருமே வீடியோவில் பார்த்தாங்க இந்த வீடியோவில் பார்த்தா அத்தனை பேருக்கும் இந்த நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் சமூக சில வீடியோக்களை பார்த்துட்டு அதன் மூலமாக வழிபட்டவங்களும் இருக்காங்க நிறைய பேர் நீங்கள் வீட்டிலேயே இறைவனோட புகைப்படத்தை வச்சு வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அங்கே நடந்த ரியல் விஷயங்களை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அதனால் நீங்கள் இருந்தே அதை வழிபட்டாலும் மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் சிவபெருமானை பிடிக்குமோ யாரெல்லாம் கார்த்திகை தேவித்தின் போது சிவபெருமானோட அருளை பெறணும்னு நினைக்கிறீங்களோ கீழே ஓம் நமச்சி வாய் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எத்தனை பேர் அது மாதிரி டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்களே பார்க்கலாம் நிறைய பேர் சிவன் ஒருவரே இருக்கார் சிவனின்றி வேறு இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருவண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு காந்த ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாராவது திருவண்ணாமலைக்கு வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களாக நினச்சாலும் அந்த இடத்துக்கு போக முடியாது கடவுளாக நினச்சால் மட்டும்தான் நீங்கள் திருவண்ணாமலையை நோக்கி வர முடியும் அதே மாதிரி இப்போ நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் வந்து லைஃப்பில் திருவண்ணாமலையே போனதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் திருவண்ணாமலைக்கு நீங்கள் கட்டாயம் புறப்பட்டு பாருங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது நீங்கள் கட்டாயம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி ரெடியாகி பாருங்க அங்கே போய் ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அந்த கோயிலில் பயணம் பண்ணுங்க அந்த ரெண்டு நாள் பயணத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு மேலே கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு நீங்கள் போங்க பாருங்க கட்டாயம் உங்களை வந்து அந்த கோவில் ஈர்க்கும் கட்டாயம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அந்த அளவுக்கு ஒரு காந்த சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னே சொல்லலாம் இப்பேற்பட்ட திருவண்ணாமலையை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள் நாம நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கோம் இதுலயும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களோடு நான் இணைச்சி போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தின் போது ஒரு இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சமூக இதரங்களில் ஒரு வீடியோ பரவிட்டு வந்துட்டுருக்கு இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அதாவது லிங்க ரூபத்தில் இருக்காங்க லிங்கம் அப்படின்னா டிக்க எல்லารகுமே தெரியும் சிவன் அதே மாதிரி விஷ்ணு அதே மாதிரி பிரம்மா இந்த மூணும் கலந்தத தான் இந்த சிவனோட உருவம் அதாவது லிங்கத்தினுடைய உருவம் மேலே சிவன் தரிவாரு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அந்த பிரம்மா வந்து கீழே யாருக்குமே தெரியாத மாதிரி கீழே வந்து மறைஞ்சிருப்பாரு இந்த லிங்க ரூபமானது பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பள்ளிப்படை கோவிலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிப்படை கோவில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவர் வந்து இறக்குறாரு அப்படின்னா அவரோட தந்தை அதாவது அவருக்கான தந்தைக்கு வந்து அவர் மகன் வந்து ஒரு சிலை எழுப்புவார் அந்த சிலை வந்து லிங்க வடிவில் வச்சு கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க இப்போ அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்த கடையில் அந்த லிங்கம் இருக்குது அந்த லிங்கம் வந்து சேதாரம் ஆகாமல் எடுக்கிறாங்க கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த மரத்தோட சென்டர் கடியில் அந்த லிங்கம் வந்து இருக்குது எந்த ஒரு ஆகாம அப்படியே இருக்குது அதை அந்த ஊர் மக்கள் வந்து எடுத்திருக்காங்க அதை எடுத்து பூஜை பண்ணுறதுக்காக வந்து வெளியே எடுத்திருக்காங்க அந்த மரத்தை அப்படியே ப எடுத்துட்டு அந்த லிங்கத்தை தனியாக வச்சு அதற்கான பூஜைகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நடத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு ஒரு லிங்கம் வெளி வந்திருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சி பாருங்க அதுக்கான அபிஷேகமும் அதற்கான ஆராதனை பூஜைகளும் அதற்கான மு குட முழுக்க விழாவும் வெகு விமர்சையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அதுக்கு ஒவ்வொரு வகையான அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அந்த அபிஷேகத்தோட வீடியோ எல்லாமே சமூகத்தில் அதிகமாக பகிரப்பட்டது அப்படின்னே சொல்லணும் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் வந்து கார்த்திகை தீபத்தனைக்கு நடந்ததாக வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் சமூக தரங்களை இது ஏற்கனவே பரவிட்டு இருக்கிற வீடியோ அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இது எப்போ வந்திருந்த வீடியோ இருந்தாலும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு லிங்கம் வந்து மண்ணுக்குள்ள பொதஞ்சு அதன் மேலே ஒரு மரம் வந்த பின்னாடியும் அந்த லிங்கம் அங்கே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த லிங்கம் வந்து தென்படுறதுக்கு இன்னொரு ஒரு ரகசியமும் இருக்குது அதாவது ஒருவரோட கனவுல போய் அந்த இடத்துல வந்து சிவன் இருக்கிறதா சொல்லி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில் தோண்டப்பட்டு அந்த லிங்கம் வந்து எடுத்து எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அதை சுற்றி எந்த ஒரு தடயங்களும் இல்லாத போது அந்த லிங்கம் எடுக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு தடையுமே இல்லாத ஒரு இடத்துல மரத்துக்கடியில் லிங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கண்டுபிடிச்சி அந்த லிங்கத்தை வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இத்தனை வருட காலம் அந்த மரம் வந்து பாதுகாத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு தவம் இருந்த சிவன் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோவில்கள் இருக்கும் எல்லா கோவில் இருக்கிற சிவனுக்கும் ஒரே பெயர்கள் இருக்காது நீங்கள் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோவில் கூட எடுத்து பாருங்க அதில் இருக்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருடையார் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வகையான பெயர் இருக்கும் எல்லாருக்குமே சிவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சில ஊரில் பிரகதீஸ்வரர்னு இருக்கும் சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க ரூபத்தில் இருக்கிறதுக்கு பல பெயர்கள் வந்து இருக்குது இந்த லிங்கத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த கோவில் அதாவது இவர் வந்து ஒரு சித்தராகவே நீங்கள் பாவிச்சுக்கோங்களேன் இந்த சித்தர் வந்து கிட்டத்தட்ட அந்த மரத்தக்கடியிலேயே இருந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு மேலே மரம் வர அளவுக்கு இவர் வந்து தவம் இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் அதே மாதிரி இவர் இறந்ததுக்காக ஒரு வேலை இவருக்கு சோழர் படையினர் வந்து அதாவது அந்த காலத்தில் சோழர் படையினர் வந்து இது வந்து பண்ணுவாங்க பள்ளிப்படை அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஒரு வேலை ஒரு சோழரோட ஒரு ஜீவசமாதியாக கூட இருக்கலாம் ஸோ அப்படி இருந்தது அப்படி வழிபாடு வந்து ஆன்மீக ஒரு லிங்கமாக வச்சுருந்தாங்க அவருக்காக ஒரு ஆன்மீக லிங்கம் வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் இத்தனை வருடங்கள் எப்படி அது வந்து மரத்துக்கடியில் சேதாரம் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் மூலமாக இந்த லிங்கமானது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு மக்களுக்கு அறிய வருது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை வருட காலம் ஆயிரம் வருட காலம் யாருக்கும் தென்படாமல் இந்த வருடங்கள் வந்து தென்பட்டுருக்கு அப்படின்னா இந்த வருடம் ரொம்பவே ஒரு சுபிச்சமான வருடம் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை இது தீப திருநாள் அன்று இந்த லிங்கம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கான பூஜைகள் வந்து தீபத்தின் போது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் இது எந்த ஊர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இன்னும் தெரியல பல ஊர்களில் வந்து இது எங்கள் ஊர் தான் எங்கள் ஊர் தான் அப்படின்னு பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருக்கிறதா சொன்னாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி கார்த்திகை தீபத்தை பற்றின சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை தீபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல நாட்கள் வந்து பூஜை பண்ணி திருவண்ணாமலையில் தீபம் வந்து ஏற்றினாங்க திருவண்ணாமலை தீபம் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பஞ்சபூத ஸ்தலங்கள்

நிறைய சித்தர்களோட ஜீவசமாதிகளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஜீவசமாதிகள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான ஒவ்வொரு ஜீவசமாதிகளுக்கான கோவில்களும் அங்கங்கே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எட்டு லிங்கங்களுக்கான கோவில்கள் இருக்கும் இது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா சில சித்தர்கள் மனிதர்கள் ரூபத்தில் அந்த கோவிலோட கிரிவலத்தில் சுற்றி வராங்க அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஒரு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க அது ஒரு வேளை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சித்தர்களோட ஜீவசமாதிகள் எல்லாமே அந்த மலையை சுற்றியை அமைஞ்சு அமைஞ்சிருக்கு அந்த மலை ஒரு மனித ரூபத்தில் அமைஞ்சிருக்கும் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த மலை வந்து ஒரு மனிதன் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க அந்த மலை படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாவே அது ஏதோ ஒருவருடைய ஒரு உருவம் அப்படின்னே சொல்லலாம் அந்த சிவன் உள்ளே இருக்கிற அண்ணாமலையாரினுடைய ஒரு இடம் அந்த இடம் வந்து அக்னிஸ்தலம் அந்த அக்னிஸ்தலம் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிறதுலேயே இப்போ நீங்கள் போய் எந்த கோயில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஊர் மட்டும் பழங்காலத்துலேருந்து இருக்குது அது ஒரு அக்னியான இடம் அப்படிங்கிற மாதிரி வரலாறுகள் நிறையாவே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அந்த கோவிலுக்கான முழுமையான வரலாறுகள் தென்படவில்லை கோவில் கட்டினது இந்த கோபுரம் கட்டினது இதுக்கான வரலாறுகள் வந்து இருக்குது இது இல்லாமல் அந்த இடம் உருவானதுக்கான வரலாறு அந்த மலை உருவானதுக்கான வரலாறு எதுவுமே கிடையாது ஏன்னா அது பல நூறு ஆண்டுகளாக அங்கேயே இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த கோவிலுக்கு தீபம் ஏற்றாங்க அப்படின்னா சாதாரணமாக ஏற்ற மாட்டாங்க அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தலைமுறைகள் இருக்குது அதாவது இப்போ திரி கொண்டு வரணும் நெய் கொண்டு வரணும் அதே மாதிரி அந்த கொப்பரைகளை செய்யணும் அந்த கொப்பரை இத்தனை தான் இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி அந்த கோவிலில் இருக்கிற லிங்கங்கள் ஒவ்வொரு லிங்கங்களுக்கும் பல ராசிகள் வந்து உறுதுணையாக இருக்கும் நீங்கள் ஒரு லிங்கத்தை வழிபடுறீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான லிங்கமும் அந்த கோவிலில் இருக்குது அதே மாதிரி அந்த லிங்கம் வந்து உங்களோடய ராசிக்கு நீங்கள் வந்து அன்றாடம் மாதம் மாதம் நீங்கள் வந்து கிரிவலம் போகிறீங்க அதை வந்து கரெக்டாக வணங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது பல ராசிகளை உள்ளடக்கிய ஒரு இடம் இந்த திருவண்ணாமலை அப்படின்னே சொல்லலாம் பலருக்கும் வந்து மோட்சம் தரக்கூடிய ஒரு இடம் இந்த திருவண்ணாமலை அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலங்களில் முக்கியமான ஒரு இடம் பஞ்சபூத ஸ்தலங்களில் உச்சியான ஒரு இடம் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்று ஜோதி வடிவில் அந்த இறைவன் அந்த தீபத்தின் மீது தோன்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றப்படும் அந்த பரணி தீபம் ஏற்றதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் மலைமேது இருக்கிற அந்த கொப்பரையில் தீபம் ஏற்றப்படும் அந்த தீபம் ஏற்றிய பிறகு தான் எல்லார் வீட்லையும் வந்து தீபம் ஏற்றுவாங்க அளவுக்கு அந்த கோயிலினுடைய பவர் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த திருவண்ணாமலையே ஜெகஜோதியாக இருக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த கோவில் வந்து கூடியிருப்பாங்க நிறைய பேர் வந்து இப்போ சமூக வலைதளங்களிலே வீடியோவில் பார்த்துக்குறாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களும் நம்ம வீடியோக்களில் நிறையாவே போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு அந்த கோவிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கல நீங்கள் வந்து கிரிவெல தண்ணிக்கு மிஸ் பண்ணிட்டீங்க தீபத்தை தந்திக்கு மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் நம்மளோட வீடியோக்களை பார்க்கலாம் நிறையா விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்த்து ஒரு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க அதுதான் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வந்து சேரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிவகுருமான ரொம்ப பிடிக்கும் திருவண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சி வாய் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி இது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம் திருவண்ணாமலை கோயிலில் மாதிரி நிறைய கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிவலத்தின் போது அதாவது இந்த பௌர்ணமியின் போது கார்த்திகை தீபத்தின் போது மலையில் ஒவ்வொரு விளக்குகளையும் ஏற்றுவாங்க அதே மாதிரி இந்த கொப்பரை மாதிரியே ஒரு தீபம் வந்து ஏற்பாடு பண்ணி அந்தந்த இடங்களில் ஏற்றாங்க அப்படி எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச கோவில்கள் எங்கெல்லாம் அங்கே இந்த தீபம் வந்து ஏற்றுறாங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தின் போது நம்ம எல்லாரோட வீட்லேயும் குலதெய்வ கோயிலையும் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றிருப்பீங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மலை மீது ஏற்றக்கூடிய கோயில்களும் நிறைய கோவில்கள் இருக்குது அப்படி நீங்கள் பார்த்த கோயில்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க உங்களோட ஆன்மீக குரூப் வந்து ஏதாவது இருக்கும் கட்டாயம் அதுக்கும் பகிருங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களோட ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோக்களில் பேசின சில கருத்துக்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் கட்டாயம் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நாங்கள் அந்த தவறுதலை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் வந்து சரி பண்ணி போடுறோம் எல்லோருக்கும் நன்றி